நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்துல இருக்கேன். இந்த வழியா போய்கிட்டு இருக்கப்போ இங்க ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாவே இந்த மரத்துல செய்யக்கூடிய மர சிற்பங்கள்லாம் வந்து நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே வந்து எனக்கு இவங்க கூட வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இவங்க வந்து இந்த யானை, குதிரை, பிள்ளையார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. யாழி எல்லாம் பாருங்க எவ்வளவு பெருசு செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து கோயில்ல வந்து இந்த சாமியை தூக்கிட்டு போற வாகனமா பயன்படுத்தக்கூடிய யாழி, அது மாதிரி குதிரை செஞ்சு வச்சிருக்காங்க நிறைய இருக்கு இவங்க கிட்ட. ஸோ அவர்கிட்ட போய் நம்ம கேட்கலாம் எப்படி செய்யறாங்க, ஏதாவது இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் பேர் என்னண்ணா? அசோகன். எத்தனை வருஷமா இந்த தொழிலில் இருக்கீங்க? எனக்கு வயசு வந்து இப்போ 40 ஆகுது. நான் ஒரு 8th படிக்கும் போது இந்த வேலை கற்றுக்கிட்டேன். 8th படிக்கும் போது நம்ம 8th படிக்கும் போது வேலை கற்றுக்கிட்டேன். சின்ன சின்ன பொம்மை செய்வேன். சின்ன பொம்மைன்னா அன்னப்பறவை, கிளி இந்தமாரி செஞ்சுட்டு வந்தேன் சின்ன வயசில். அப்புறம் அப்படியே தொடர்ந்து அப்புறம் 9 வரைக்கும் படித்தேன். இப்போ பாரம்பரியமாக இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்கள் தாத்தாவும் இதாக செஞ்சார், அப்புறம் எங்கள் மாமா வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து நாங்கள் அவங்களாம் கற்றுட்டு வந்தோம். அப்புறம் எங்கள் அப்பாவும் வேலை செய்கிறார், இந்த வேலை தான் செய்கிறாரு. பாரம்பரியம் இந்த வேலை செய்கிறோம். எங்கள் சித்தவும் இந்த வேலை தான். நடராஜர், விநாயகர், பெருமாள், முருகர், அம்பாள் வரைக்கும் எல்லாருக்கும் செஞ்சிருக்கிறேன். எல்லா பொம்மையும் செஞ்சிட்டேன். ஆமாங்க. அப்போ இது இல்லாமல் பொம்மைக்கு இல்லாமல் வேறு என்னென்ன செய்வீங்க? மேலே வாகனங்கள் செய்வோம். வாகனங்கள் வாகனம்னா கரட்டன் வாகனம், ஆஞ்சநேயர் வாகனம், அப்புறம் ரிஷப வாகனம், குதிரை வாகனம், அன்னப்பறவை, அந்த வாகன ஐட்டம் எல்லாமே நாங்கள் செய்வோம். கதவு ஜன்னலுக்கு எல்லாம் அனைத்தும். கதவு ஜன்னல்னா அந்த பலகை, மெயின் ரீட்டர் பலகை வரும் பாருங்க, சூரிய பலகை, ஒட்டுசக்கை, இந்தமாரி வீட்டு அதை அனைத்தும் செய்வோம். மரத்தோட இதோட ப்ராசஸ் அனைத்து, இந்த யானை இருக்குது. ஆமாம். இந்த யானையை வந்து நீங்கள் எப்படி ஆரம்பத்தில் எப்படி மரத்தை வாங்குறீங்க? இதில் வந்து இந்த முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லாக வரும். ஆமாம். இப்போ ஒரு மரம் வாங்குறோம்னா அந்த மரம் சைஸுக்கு நாங்கள் முன்னே ஆஸ் போட்டுக்குவோம். முன்னே ஆஸ் போட்டுட்டு அப்புறம் அந்த சைஸ் அளப்போம், எவ்வளோ வருதுன்னு அளப்போம். அந்த மரம் அந்த கணம் இருக்குன்னா அந்த சைஸ் அறுபட்டெல்லாம் மரத்தை அறுத்துக்குவோம். அறுத்துட்டு அவுட்லைன்லாம் கிளீனாக அறுத்து கொடுத்துருவாங்க. அப்புறம் மீதி எல்லாமே கையில் தான் செய்கிறோம். அவுட்லைன் மட்டும் தான் மிஷினு, மீதி எல்லாம் கை வேலை தான். இப்போ இந்த ரெண்டு அடினா ரெண்டு அடிக்கு மரத்தை மட்டும் நீங்கள் அறுத்துக்குவீங்க? ஆமாம், அறுத்துக்குவோம். அதுக்கப்புறம் ட்ராயிங் போட்டு, ட்ராயிங் பஸ்ட்டு ட்ராயிங் போட்டு தான். அப்புறம் அவுட்லைன்லாம் அறுத்துக்குவோம், அந்த ஆசு கோசம் கரெக்டாக அறுத்துக்கணும். சரி. அறுத்துட்டு அப்புறம் மீதி எல்லாமே கையில் தான் செய்கிறது. ஆமாங்க. ஃபுல்லாகவே உளி வச்சு. ஆமாம். அப்போ ஆரம்பத்தில் மிஷின்லாம் கிடையாது, இப்போ தான் மிஷினு. ஆரம்பத்தில் வந்து கையிலே தான் செய்வோம், அவுட்லைன் பூரா கையில் தான் விட்டுவோம். ஆமாம், இதுதான் ஆரம்பத்தில் செஞ்சுருக்கோம். இப்போ வந்து அவுட்லைன் மட்டும் மிஷினில் விட்டுட்டு, மிஷினில் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் மீதியெல்லாம் கையிலே செய்கிறோம். ஆமாங்க. இப்போ நீங்கள் சின்ன பொம்மையிலேருந்து பெருசு வரைக்கும் இங்கேயே செய்வீங்களாண்ணா? ஆமாம், பெருசில் எல்லா வரைக்கும் செய்வேன். குட்டி பொம்மைனா எவ்வளோ குட்டி வரைக்கும்? குட்டினா 1 அடியிலேருந்து 9 இன்ச்சு, 9 இன்ச்சுனா 3/4 அடின்னு சொல்லுவாங்க. 9 இன்ச்சு செய்கிறோம். இதோட விலையெல்லாம் என்னென்னா? இது விலைங்களா? இது விலைன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் பொறுத்து ரேட்டு சொல்கிறோம். 1 அடினா 1 சைஸு, 2 அடினா 2 சைஸு, வாங்கினா தனி கணக்கு அது. இது இப்போது 2 அடினா இது கிட்டத்தட்ட பண்ணால் ஒரு 10 ரூபா வரைக்கும் வருங்க. ஆமாம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 வாரம் ஆகும். அந்த ஒரு சேர்த்து செஞ்சு முடிக்கிறதுக்கு, செஞ்சு முடிக்க 2 வாரம் ஆகும். அவன் ஒன்றும் சம்பளம் தான், டெய்லியும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குங்க, அவ்வளோதான். வேறு என்ன லாபம் இருப்பாக முடியாது. ஆமாம். யாருன்னு இது வாங்கிட்டு போவாங்க? இது வந்து சென்னையில் வியாபாரம் இருக்காங்க, அவங்களும் வாங்கிட்டு போகிறாங்க. லோக்கல்லே நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ஏன்னா வீட்டுக்கு எந்தமாரி வேணும், செலவெல்லாம் வேணும்னு கேட்குறாங்க. அது எந்தமாரி உருகிற செலவு, விநாயகர் செலவெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள். இது சாமிக்கிட்ட வச்சு இது பண்ணுறாங்க, பூஜை பண்ணலாங்க. வீட்டுக்கு தேவையான பூஜை பண்ணலாம். என்னென்னா ஆகாரம் சாமி வீட்டில் வைக்கக்கூடாதுப்பாங்க. மீதியெல்லாம் முருகர், விநாயகர் இந்தமாரி செலவெல்லாம் வைக்கலாம். வாகனெல்லாம் வந்து கோயிலுக்கு தாங்க, வாகன கோயிலுக்கு தான். இப்போல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக வீட்லேயும் வைக்கிற மாதிரி ஐடியா பண்ணுறாங்க, அழகு இதுமாரி பண்ணுறாங்க. கம்மி ப்ரைஸ்லன்னா எவ்வளோங்கண்ணா இருக்குது? அதிகமான விலை? கம்மி ப்ரைஸ்னா ஒரு 2 ரூபா வரைக்கும் இருக்குது. 2000 ரூபாய்க்கு என்னென்ன இருக்குது? 1 அடினா 2000 கிடி, அன்னப்பறவை, இந்தமாரிலாம் செய்யலாம். உங்களுக்கு தோராயமாக ஒரு 4500 ரூபா வரும் ஒரு பீஸுக்கு. சரி. என்னென்னு கேட்டிங்கன்னா இது குதிரை கால் எல்லாமே வேலை கொஞ்சம் அதிகம். அது இதோட சின்னதாக வேணா ரேட்டு குறையும், 1 ரூபா ரேட்டு குறையும். இது மேலே அவ்வளோ 4500 ஒரு பீஸ் வரும். ஆமாங்க. சோக்ஸ் வீட்டுக்கு மாட்டிக்கிறாங்க, செவத்தில் மாட்டிக்கிறாங்க. வாசப்பள்ளி வந்து பார்த்தீங்களா, இது வாசப்பள்ளி முன்னாடி மாட்டிக்கலாம். அந்தமாரி வாசப்பள்ளி மாட்டிக்கலாம் அழகா. ஆமாங்க. இப்போ வியாபாரிங்க வாங்கிட்டு போயிட்டு லாபம் வச்சு வித்துருவாங்க? வித்துடுறாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா வந்து வாகன வேலை செஞ்சார். எங்கள் தாத்தா சின்ன மொத்த ஆசாரின்னு அவர் பேர். அவர் வந்து வாகனமே செய்வார். ஆரம்பத்தில் கிராமத்து போய் செய்வார் வேலை. அவரோட பையன் சண்முகம் இருக்காரு, அவர் வந்து நான் உங்களை பார்த்துறேன்னு அப்படியே செய்வார். அவர் இப்போ இறந்துட்டார். அவர்
அவர் சண்முக ஆசிரியர், அவரு பயங்கர வேலைக்காரரு. கோயில் சிலை பார்த்தீங்கன்னா அப்படியே செய்வாரு, அந்த கோயில் சிலை பார்த்தீங்கன்னா அப்படி நுணுக்கமா செய்வாரு. அது எது பார்த்தா வித்தியாசம் தெரியாது, ஒரே மாரியே இருக்கும். கல்லில் எப்படி போவீங்களோ அதே மாதிரி செய்வாரு. அவர் ஸ்டேட் அவார்டு எல்லாமே வாங்கியிருக்காருங்க, அவார்டுல நிறைய பேர் வாங்கியிருக்காரு. நம்ம பயங்கர வேலைக்காரரு. உங்க பேர் என்னண்ணா? என் பேர் எஸ் மகேந்திரன், சண்முக ஆசிரியர் மகன். நரசிம்மானந்த் தொழில இருக்கு. நான் சின்ன வயசு விருந்து நான் செஞ்சுட்டு இருக்கோம். படிப்பு வந்து நான் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் கூட செஞ்சுட்டு இருக்கோம். திறமை அப்பா கூட சின்ன வயசுலேருந்தே செஞ்சுட்டு இருக்கோம். எங்கள் தாத்தா தாத்தா அப்பா சிறப்பு வேலையிலிருந்து எல்லாமே கோயிலுக்கு கதவுல இருந்து வீட்டுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய வெளியில தான் அதிகம் வேலை. சென்னையில பெரிய பெரிய குமரன் சில்ஸ் இதுமாரி பல பல இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். காஞ்சிபுரம், சென்னை இதுமாரி கோயம்புத்தூர் இதுவரை எல்லா வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். உடல் இருக்கும் அதிகம் வீட்டுக்கு உள்ள வீட்டுக்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். பூஜை ரூம், டீ, கட்டில், மர ஜாமான், அந்த பர்னிச்சர் ஐட்டம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து சரஸ்வதிங்க, அது சரஸ்வதி. இது ஹைட் வந்து 8 அடி ஹைட்டு. ஆமாம், இது நானும் அப்பாலும் செஞ்சுதான் செஞ்சு நானும் அப்பா ரெண்டு செஞ்சுதான். இது சரஸ்வதி மறந்து சிலே வகை பாலிஸ் போட்டு பாலிஸ் ரோஸ்டு பாலிஸ் பண்ணியிருக்கோம். சிலை வந்து அத்திவரதர். இது அத்திவரதர் மாநில ஸ்டேட் அவார்டுக்கு செஞ்சு ஸ்டேட் அவார்டுக்கு செஞ்சிருந்தோம். ஓகேங்கண்ணா. எப்போ இது செஞ்சீங்க? இப்போ 2020. இது நீங்கள் செஞ்சது? ஆமாம். இந்த சிலை வந்து இவங்க ஸ்டேட் அவார்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக செஞ்சுருக்காங்க. அத்திவரதரா அத்திவர அத்தி மரத்தில் அத்தி அத்திவரதர் சிலையை வந்து ஃபுல்லாக அத்தி மரத்தை இதில் வந்து செஞ்சுருக்காங்க. இதோட விலை எவ்வளோண்ணா? 2 lakhs. 2 lakhs வரும். 2 lakh 500. இதுவும் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1-2 months ஆகும். பெரும் மடிப்பெல்லாம் கூட தெரியற மாதிரி. இது 4 பக்கம் வேலை, ஃபுல் வேலை. இப்படி திருவிழாத்துறை ஆதீனம் ஒரு பக்கம் ஃபீஸ் இது. இது அவங்க பிரச்சனை பட சொல்லிருக்காங்க, சரி சொல்ல செஞ்சுட்டு இருக்கோம். திருவண்ணாமலை கோயிலுக்கு போகுது. இது இந்த திருவிழா ஆதீனம் அதுக்கு விட்டு தரதுக்கோசம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ஃபுல்லாக டீ பர்மா இது டீ கூட்டு அவரோட உருவத்தை வந்து அப்படியே நீங்கள் வந்து கார்பன். ஆமாம், ஃபுல் ஒர்க்கு, ஃபுல்லாக டீ கூட்டு எல்லாமே பர்மா டீ கூட்டு. இது ஆல்ரெடி இது ஆல்ரெடி இது வகை தான். ஃபுல் ரோஸ் போலீஸ் போயிருக்கோம். எலி பாருங்க, அது மூஞ்சலி கீழே ஒரு பீடம் வரும் பேச மாட்டோம். கையில வச்சிருக்க ஒரு செட் அப்படியே. ஆமாங்க, பின்னாடி இந்த இது கோடை ஒண்ணு. எவ்வளவுக்கு நான் விற்கிங்க அது? இது 5000 ஒண்ணு. திருவச்சியோட சேர்த்து தெய்வம் திருவச்சி வரும். 20 வரும். இது என்ன மரம்னா?
இது வந்து டீ குட்டுங்க, இது வெள்ளை இருக்கு. ஆமாம், என்ன டிசைன் கேட்டாலும் எல்லாமே செஞ்சுருவோம். சரி, நான் மனைத்து செஞ்சிடலாங்க. இதுக்கு வந்து பிளெயினாக மரத்தோட டிசைன் பண்ணியிருக்கீங்கன்னா, இது இல்லாமல் வார்னிஷ் பெயிண்ட் எடுக்கலாம். வார்னிஷ் கேட்டால் வார்னிஷ் பாலிஷ் அடிச்சு கொடுத்துருவோம். பாலிஷ் இது பெயிண்ட் கேட்டாலும் பெயிண்ட் அடிச்சிருவோம். வாகனத்துக்கு வந்து பெயிண்ட் தாங்க, பெயிண்ட் அடிச்சுருவோம். கலர் பெயிண்ட் தான். இப்போ சின்ன சின்ன ஒரு முருகர் சிலைனா இந்த மாதிரி சிலைக்கெல்லாம் வார்னிஷ் அடிச்சிருவோம். இப்போ இது அடிச்சிருக்கு வீட்டுக்கு. வீட்டுக்கு இது பெயிண்ட் கேட்டாலும் பெயிண்ட் அடிச்சிருவோம். அவங்க விருப்பம் போட்டு தான் பெயிண்ட் அடிச்சா அந்த மரத்தோட லுக் வந்து போயிடும். லுக்கு வந்து போடும். என்னென்ன கேட்டால் இது நேச்சுரல் அப்படியே வந்துடும் உங்களுக்கு. வார்னிஷ் அடிச்சா ஆமாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட் தானே. ஒருத்தர் என்ன மரம் நான் யூஸ் பண்ணுறோம், இது வந்து வாகை மரம், இது வந்து சிலை வாகை, சிலை வாகைன்னு சொல்கிறோம். இது வந்து மாவுளிங்க மரம், இது மாவுளி மரம்னா மஞ்சள் கலரில் இருக்குது. ஓகே ஆமாங்க, இது வந்து வாகை மரம், மாவுளி மரம், இந்த மாதிரி நல்லா அத்தி மரம் எல்லாத்துலேயும் சேருங்க. குறிப்பிட்ட மரம் ஒரு அஞ்சு மரம், அது ஒவ்வொரு மரத்துக்கு ஏற்ற மாதிரி விலையும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆமாம், விலையும் மாறிட்டு இருக்கும். ஒவ்வொரு ஒரு ரேட் இருக்குது, குவாலிட்டிக்கு குவாலிட்டி தகுந்த மாதிரி ரேட் இருக்குது. ரொம்ப சந்தோஷம் தான். எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது வீடியோ பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் சூப்பராக பண்ணி கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீடியோ பார்த்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து ஃபஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வுடன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ராஜஸ்தானில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ப்ரீமியம் குவாலிட்டி எல்லா கடையிலும் விற்கிறத நம்ம பார்த்துருப்போம் கிஃப்ட் ஷாப்லலாம். ஸோ அது வந்து ராஜஸ்தானில் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம மக்களே வந்து ரொம்பவே சூப்பராக ராஜஸ்தானில் இருக்க ஹேண்டிகிராஃப்ட்ஸை விட ரொம்ப சூப்பராக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மெயினாக அவங்க வந்து எந்த மெஷினும் யூஸ் பண்ணாமல் கையிலேயே உளி வச்சு மட்டுமே செய்கிறாங்க. ஸோ உங்களை கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான செலவு வேணும் அப்படின்றத ஆர்டர் கொடுத்து அவங்களே வந்து கொரியர்லாம் கூட அனுப்புறது ரெடியாக இருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.